நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு கூடுதலாக 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நிலவில் சந்திராயன் கால்பதித்த ஆகஸ்ட் 23 தேதியை இனி தேசிய அறிவியல் நாளாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சந்திராயன் 3 திட்டம் வெறும் வெற்றி அல்ல என்றும் தேசத்தின் முன்னேற்றத்திற்கான அடையாளம் என்றும் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வீட்டில் பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ரக்ஷா பந்தன் விழாவை ஒட்டி இந்திய சகோதரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பரிசு வழங்கியிருப்பதாக கூறினார். 75 லட்சம் உஜ்வாலா திட்டத்தில் இணைப்புகள் கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை இது என்றார். சிலிண்டர் விலை குறைப்புக்கு நாடு முழுவதும் பெண்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பெண்கள் மக்களின் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட நல்ல முடிவு என்று பாராட்டினர். இதேபோல் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெண்கள் சமையலுக்காக ஆகும் செலவில் 200 ரூபாய் சேமிப்பாகும் போது அது ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தனர். இந்திய ஹாக்கியின் வழிகாட்டியான மேஜர் தயான்சந்திற்கு தேசிய விளையாட்டு தினத்தில் தில்லி தேசிய மைதானத்தில் அஞ்சலி செலுத்தியதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இந்த முக்கிய தருணத்தில் இந்தியன் ஸ்போர்ட்ஸில் முக்கிய முயற்சிகளை தொடங்குவதாகவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மகளிர் அணி தேசிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீபாவளிக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்திருப்பது மிகப்பெரும் சாதனை என உலக அழகி கரோலினா பெய்லாவ்ஸ்கா பாராட்டியுள்ளார். இந்தியா பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இது என்றும் அவர் தெரிவித்தார். வாணியம்பாடி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் 3 நாள் மல்டிமீடியா கண்காட்சி அந்த தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் இன்று திறந்து வைத்தார். மணிப்பூரில் இன்று நடைபெற்ற 1 நாள் சட்டசபை கூட்டத்தை 10 குகையின எம்எல்ஏக்கள் புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. மணிப்பூரில் பெரும்பான்மையாக வகிக்கும் குகையின மக்களுக்கும் மெய்டீஸ் இன மக்களுக்கும் இடையே கடந்த மே மாதம் ஏற்பட்ட மோதலில் 170 பேர் பலியானார்கள். இந்நிலையில் இன்று 1 நாள் சட்டமன்றம் கூடியது. துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவை மாற்றி அமைத்து மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதில் உள்துறை விவகாரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் மூத்த காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களவை தேர்தல் எந்த நேரத்திலும் நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் தேர்தலை சரியான நேரத்தில் நடத்த வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் பீகார் மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடந்த G20 சுகாதார பயிற்சி பட்டறையை மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஒரு பூமி, ஒரு குடும்பம் மற்றும் ஒரு எதிர்காலம் என்பதே G20 நாடுகளின் இந்திய தலைமையின் நோக்கம் என்றார். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க SK கல்தர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரை பகுதியில் 300 கிலோ போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் ஆதிலிங்கம் என்பவர் கைதானார். இவர் நடிகை வரலட்சுமியின் முன்னாள் உதவியாளர் என்பதும் போதைப்பொருள் கடத்தலில் கிடைக்கும் பணத்தை சினிமாவில் முதலீடு செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஆதிலிங்கம் பற்றி விசாரிக்க நடிகை வரலட்சுமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் தொழிற்சாலை அமைக்க கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடு கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையில் உள்ள தலைமைச் செயலகத்துக்குள் நுழைந்த 5000 விவசாயிகள் விளைநிலங்களில் தொழிற்சாலைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர்.
விமானத்தில் சென்றபோது மூச்சற்று போன குழந்தைக்கு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றிய எய்ம்ஸ் மருத்துவக் குழுவினரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டியுள்ளார். பெங்களூரிலிருந்து தில்லிக்கு சென்ற விஸ்தாரா விமானத்தில் 2 வயது பெண் குழந்தை திடீரென மூச்சு விடுவதை நிறுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அதே விமானத்தில் பயணித்த தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழந்தையின் மூச்சுப்பாதையை சரி செய்து மருந்துகளை செலுத்தி காப்பாற்றியுள்ளனர். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக உள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 9.1% என்றும் நாட்டின் பிற பகுதிகளை விட தமிழ்நாட்டில் விலைவாசி குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கடல் பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நடுக்கம் 7 பதிவானது. கடலுக்கு அடியில் மிகவும் ஆழத்தில் இந்த நடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள பேட்மிண்டன் வீரர்களுக்கான தரவரிசையில் இந்தியாவின் பிரணாய் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் அவர் சிறப்பாக செயல்பட்டதே அவர் தரவரிசையில் ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. உலகக்கோப்பை போட்டிக்கான ஆசிய மண்டல மகளிர் 5 ஹாக்கி தகுதி சுற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணி தாய்லாந்தை வீழ்த்தியது. அரையிறுதியில் மலேசிய அணியை வீழ்த்திய இந்திய அணி நேற்று இரவு தாய்லாந்துக்கு எதிரான இறுதி சுற்றில் 7-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றது. பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் பிற போட்டிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்துவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளப் போவதாக ஈட்டி எறியும் வீரர் நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். தங்கப்பதக்கம் வென்றதற்காக தான் பெரிதும் மகிழ்வதாக குறிப்பிட்ட அவர், விளையாட்டுத் திறமைகளை வளர்த்திக் கொள்வதற்கு ஏராளமான வசதிகள் உள்ளதாகவும் அவற்றைக் கொண்டு தொடர்ந்து தன்னை மேம்படுத்தி வருவதாகவும் நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேல் அடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. We'll be right back.